Jesus. Oh.
ஹலோ மிஸ்டர் ஆண்டனி இருக்காரா? நான் அவர்கிட்ட கொஞ்சம் அவசரமா பேசணும். எஸ் நீங்க யாரு? சார் நான் சுவாமிநாதன் பேசுறேன். சுவாமிநாதன்? ஆமா, போட்டோகிராஃபர். அன்னைக்கு உங்க ஆபீஸ் வாசல என் கேமரா கீழே விழுந்தது, ஞாபகம் இருக்கா? எஸ் டெல் மீ. உங்களை நான் அவசரமா பார்க்கணும். என் ஸ்டுடியோ 41 சர்ச் ரோட்ல இருக்கு, உங்களால இப்ப அங்க வர முடியுமா? என்ன விஷயம்? ஃபாதர் மர்ஃபி செத்த அன்னைக்கு நியூஸ் பேப்பரை பார்க்க சொல்லி ஃபோன் பண்ணதே நான் தான். உங்க வேலைக்காரி செத்தது, ஃபாதர் மர்ஃபி இறந்தது, ரெண்டுமே தற்செயல நடக்கல. நீங்க உடனே இங்க புறப்பட்டு வந்தீங்கன்னா என்னால் அதை ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும். இந்த பக்கம் வாங்க சார். பத்திரிகைக்காரங்களோட உங்க பையனோட பர்த்டே பார்ட்டியில நான் கலந்துக்கிட்டேன், அப்ப எடுத்தது. இதுல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இந்த கோட நான் முதல்ல பார்த்தப்ப ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக் நினைச்சேன், ஆனா இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உங்க ஆபீஸ் வாசல்ல ஃபாதர் மர்ஃபியை நான் முதன் முறையா சந்திச்சேன், அப்ப எடுத்த போட்டோ இது. இதுலயும் அந்த கோடு இருக்கு, ஆனா வேற இடத்துல. இன்னொரு முறை அவரை நான் போட்டோ எடுத்தேன், அதே கோடு இன்னும் அழுத்தமா பதிஞ்சிருக்கு. உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா இது அவர் உடம்ப தொடுது. அதுக்கப்புறம்தான் இது இயற்கையா நடந்திருக்க முடியாது, நான் சந்தேகப்பட ஆரம்பிச்சேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே ஃபாதரோட பாடிய நான் போட்டோ எடுத்தேன். அவர் உள் தொடையில ஒரு குறி இருந்தது, இத பிறவி அடையாளம்னு டாக்டர் சொன்னார். இந்த அடையாளத்தோட அமைப்புல ஏதோ ரகசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்ன உங்களுக்கு புரியுதா? 36 இது ஃபாதர் மர்ஃபி தங்கியிருந்த இடம். பைபிளோட பக்கங்கள் ஆயிரக்கணக்கில் வீட்டை சுத்தி விட்டிருக்காரு. நிறைய சிலுவை இங்க பதிக்கப்பட்டிருக்கு. ஏதோ பாதுகாப்பு வளையத்தை அமைச்சுக்கிட்டது போல தோணுது. அப்படித்தான் தெரியுது. அவர் செத்ததுக்கு அப்புறம் விசாரணைக்கு வந்த போலீஸோட போட்டோ எடுக்க நானும் வந்தேன். போலீஸ் மேலோட்டமா தேடிட்டு போயிட்டாங்க, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது விபத்து. ஆனா நான் அப்படி நினைக்கல. வீட்டை தீவிரமா தேடினேன். இந்த டைரியில் இருக்கிற குறிப்புகள் அவரை பத்தினது இல்ல, உங்களை பத்தினது. எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புவீங்க, எங்க போவீங்க, யாரை மீட் பண்ணுவீங்க, எந்த ஹோட்டல்ல சாப்பிடுவீங்க, இன்னும் எவ்வளவோ. கடைசி அவர் எழுதுனது நீங்களும் அவரும் பார்க்கல 7ஆம் தேதி சந்திக்க போறத பத்தி. அன்னைக்குதான் அவர் செத்தார். உங்களை ஆபீஸ்ல மீட் பண்ணி பேசின விஷயத்தை பத்தி விலாவரியா எழுதியிருக்கார். ஆனா அவர் சொன்னதை நீங்க கொஞ்சம் கூட நம்பல. உங்களை சந்திக்க அவர் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனா நீங்க அவரை பார்க்க மறந்துட்டீங்கன்னு உங்க செக்ரட்டரி சொன்னார். அவர் ஆதாரம் இல்லாம பேசல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பிறந்தப்போ பெத்லகேமில் ஒரு வால் நட்சத்திரம் உருவாச்சு. அது தேவதூதன் பிறந்ததுக்கு அடையாளமான ஜென்ம நட்சத்திரம். அழிவு சக்தியோட ஆக்கிரமிப்பில் இந்த உலகமே அவதிப்பட்டு இருக்கும்போது அதே மாதிரி ஒரு வால் நட்சத்திரம் இந்த உலகத்தின் இன்னொரு மூலையில் உருவாகும். அப்போ சாத்தானுடைய தூதுவன் ஒரு குழந்தையா இந்த பூமியில பிறப்பான், இந்த உலகத்தையே அவன் ஆட்சி செய்வான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இதை பத்தி நிறைய விஷயங்களை ஃபாதர் மர்ஃபி சேகரிச்சிருக்காரு. உதாரணத்துக்கு பேப்பர்ல வந்து ஒரு செய்தி, சமீப காலத்துல ஒரு வித்தியாசமான வால் நட்சத்திரம் நம்ம நாட்டில் தோன்றி இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னால சரியா 6ஆம் மாசம் 6ஆம் நாள். இதுக்கு உங்களுக்கும் என் பையனோட பிறந்த நாள் தெரியும். அதனாலதான் அந்த 3 6 என்னால சாதாரணமா நினைக்க முடியல. ஃபாதர் உடம்புல இருந்த அந்த 3 6க்கும் உங்க பையன் பிறந்த தேதி 6ஆம் மாசம் 6ஆம் நாள். இன்னும் ஒரு 6 ஜஸ்ட் a minute. உங்க பையன் பிறந்தது 6 மணிக்கா? ஆமா, காலையில 6 மணிக்கு. மிஸ்டர் ஆண்டனி, இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன். வேண்டாம், இது என்னோட பிரச்சனை. இது உங்களோட பிரச்சனை மட்டும் இல்ல, என்னோடதும். What do you mean? அன்னைக்கு போலீஸோட வந்தப்ப எதிர்பாராத விதமா கண்ணாடியில என்னைய நான் போட்டோ எடுத்துக்கிட்டேன்.